தமிழ் திரைப்பட இயக்குநர் மோகன் ஜி பழனி முருகன் கோயிலின் பஞ்சாமிர்தம் தொடர்பாக அவதூறு பரப்பியதாக குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகி திருச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது கருத்துக்கள் சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீண்ட விவாதத்துக்கு பிறகு நீதிபதி மோகன் ஜியை சொந்த ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டார். இயக்குநர் மோகன் ஜி சமூக ஊடகங்களில் பழனி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்தும் மாத்திரைகளை கலந்து வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த கருத்து பல்வேறு தரப்பினரிடையே அதிருப்தியை கிளப்பியதோடு மத நன்மையை குலைக்கும் வகையில் உள்ளதாக கூறப்பட்டது. இதையடுத்து சமயபுரம் காவல் நிலையத்தில் தொலைத்தொடர்பு மைய மேலாளர் கவியரசு என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மோகன் ஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறையினர் மோகன் ஜியை சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்தனர். காவல்துறை அறிக்கையில் மோகன் ஜியின் கருத்துக்கள் இந்து மதத்தினரையும் கோவிலையும் புண்படுத்தும் விதமாக இருந்ததாக கூறப்பட்டது. இதனால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது பல்வேறு தரப்பினரிடையே எதிர்ப்பையும் ஆதரவையும் பெற்றது. மோகன் ஜியின் கைது தமிழ் திரைப்பட உலகிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாமக தலைவரான அன்புலி ராமதாஸ் மோகன் ஜியை குண்டு வைத்தாரா அல்லது கொலை செய்தாரா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பி அவரின் கருத்து சுதந்திரத்தை அரசு குறிக்கோளாக கெடுத்துவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். அதே சமயம் பல சமூக ஆர்வலர்கள் இந்து மத உணர்வுகளை காக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினர். போலீசார் மோகன் ஜியை இன்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவருடைய வழக்கின் விசாரணை நீண்ட நொடிகளுக்கு பிறகு நீதிபதி அவரை சொந்த ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டார். இதனால் மோகன் ஜி உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார். இந்த தீர்ப்பால் மோகன் ஜியின் ஆதரவாளர்கள் நிம்மதியடைந்தனர். முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே சட்டத்தின் நியாயம். இந்த வழக்கின் மும்முகமான உண்மைகள் வெளிச்சம் காண வேண்டும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர்.